ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்என் டெக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்கேம் அலாட் அப்படின்னு போட்டிருப்பேன் நான். ஸோ ஸ்கேம் அலாட் அப்படின்ற என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற வேலெட்டில் இருக்கிற காசு, ஐ மீன் நம்மளோட கிரிப்டோஸ் இருக்குது, நம்மளோட அசட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொருத்தர் வந்து திருடிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து வாய்ஸில் பேசின ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கே தவிர, நம்மக்கிட்ட மற்ற மாதிரி ப்ரூஃப் அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கும் தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து சின்ன ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணோம். அது என்ன அப்படின்ற இப்போ பார்க்கலாம். நான் வந்து என்னோடய ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரஸ்ட் வேலெட், ஓகேங்களா? ஸோ மேலே காமிக்கும் மல்டி செயின் வேலெட் அப்படின்னா 4 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ ஓகே, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டிங்ஸில், சரிங்களா, அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பிளேஸில், சரிங்களா? அந்த செக்யூரிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன் அதனால். ஸோ செக்யூரிட்டி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே வந்து டாப்பில் இந்த இடம் வந்து பிளேஸ் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை ஒன்று ஆன் பண்ணிருங்க. ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணிடுங்கன்னா, பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, சரிங்களா? ஸோ அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் சைனிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணிடுங்கன்னா, கிளிக் பண்ணிருங்க. இதே வந்து ஆன் பண்ணிருங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்போதும் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து என்ன ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா, அப்ரூவ் கொடுக்கும்போது. ஸோ அதனால் வந்து இதை வந்து மஸ்டாக பண்ணிடுங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாக் மெத்தட் அப்படின்ட்டு இருக்கு, இதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் பாஸ்கோட் அப்படின் இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணி பாஸ்கோட் அண்ட் பயோமெட்ரிக் கொடுத்துருங்க, சரிங்களா? இந்த மூணு ஆப்ஷனுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் இதை பண்ணி வச்சுருங்க. இது உங்களோட வேலெட்டை வந்து கன்ஃபார்மாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலெட்டை வந்து அதை சேவ் பண்ணும் அப்படின்றதுனால இதை மறந்துடாதீங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது செகண்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஏர்ட்ராப் அப்படின்ற விஷயங்கள், சரிங்களா? என்ன அப்படின்னா, நம்ம குரூப்லேயுமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி வர நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த செலினா ஸ்வாப் அப்படின்றது. பட் இது நிறைய பேருக்கு வரலன்னீங்க, அது எனக்கும் தெரில. நான் பண்ணும்போது வந்துச்சு, அப்புறம் வந்து கேட்டப்போ வெப்சைட்டில் சின்ன ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஸ்கேம் நடக்குது, சரிங்களா? இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இன்னுமே போஸ்ட் பண்ணியிருப்போம் நிறையவே. பட் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவேன், நான் வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எக்ஸல் அப்படின்ற ஒரு ஃபினான்ஸு. ஸோ இதில் வந்து எப்படி ஸ்கேம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸல் ஃபினான்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணுறேன், நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா, அந்த டிஆப்ஸில் கொடுத்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணுவோம். ஸோ டிஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் என்ன பண்ணிடலாம், நம்ம காப்பி பண்ணுறத பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் இந்த மாதிரி லோட் ஆகி வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன நடக்கணும், மேலே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இப்போ எத்தீரியமில் இருக்கிறத என்ன பண்ணிடுவோம், நார்மலாக வந்து நம்ம பினான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம அக்கௌண்ட் கூட வந்து என்ன ஆயிரும்னா, இந்த அட்ரஸ் வந்து கனெக்ட் ஆயிரும், சரிங்களா? இதுதான் உண்மை. நம்ம என்ன ஆயிரும்னா, இந்த கொடுக்குற லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வேலெட் கூட கனெக்ட் ஆகிரும். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து அஃபிஷியல் அப்படின்றதுனால ப்ராப்ளம் இல்லை, இந்த கிளைம் கொடுத்து என்ன பண்ணி நம்ம வந்து கிளைம் பண்ணிடுவோம், இல்லை லிஸ்டிங் இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் என்ன நடக்கும்னா, ஃபேக்காக வந்து நிறைய நடக்குது, சரிங்களா? அது எப்படி கனெக்ட் ஆகும்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் பண்ணலாம்னா, பேன் கேக் ஸ்வாப், பேசிக்காக எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதே, பேன் கேக் ஸ்வாப்பே எடுத்துப்போமே. பேன் கேக் ஸ்வாப் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பில் இப்போ வந்து ஸோ நார்மலாக எத்தீரியமில் இருக்கும்ல, ரைட்? ஸோ எத்தீரியமில் இருக்கும் இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு கனெக்ட் ஆகலை, நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்மார்ட் செயினுக்கு வந்து மாற்றிடுவோம். மாற்றினதுமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சு, அது கனெக்ட் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்னா, இந்த கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். திரும்ப என்ன என்ன இந்த கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, நம்ம வந்து அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், இதில் வந்து இவ்வளோ வேலெட்டு கேட்கும். இதில் வந்து எந்த வேலெட்டுக்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேசிக்காக வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணிடுவோம், வேறு எதுவுமே கவனிக்க மாட்டோம், ஜஸ்ட் வந்து ட்ரஸ்ட் வாலெட் கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ இப்போ கனெக்ட் ஆகலை நமக்கு, ஏன்னா நம்ம வந்து ஸோ அதை ஸ்மார்ட் செயினுக்கு மாற்றிடணும் அப்படின்றதுனால. ஸோ ஸ்மார்ட் செயினில் வச்சுட்டு என்ன பண்ணிடுவோம்னா, இது கனெக்ட் ஆகலைன்னா இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஸ்மார்ட் செயின் கனெக்ட் பண்ணுறேன், ட்ரஸ்ட் வாலெட் கொடுக்குறேன், இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து வேலெட் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான், சரிங்களா? இதில் பண்ணுறது நம்ம பண்ணுற விஷயம் இது மட்டும்தான். இதை பண்ணாயில் என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலெட் வந்து அவங்க கூட வந்து என்ன ஆயிருதுன்னா கனெக்ட் ஆயிருது, சரிங்களா?
ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போது டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து நம்மளோட ப்ரைஸ் லெட்டர்ஸ் 12 வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்தா மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த விஷயம் மூலமும் என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க, சரிங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன பண்ணாதீங்கன்னா, யாராவது வந்து ஏதாவது ஒரு குரூப்பில் இருப்பீங்க, ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க சொன்னதுமே என்ன பண்ணிடாதீங்கன்னா, அந்த அட்ரஸை கொண்டு போய் இதில் வந்து தயவுசெய்து பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணியா கனெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வாட்டிக்கு 100 times, சரிங்களா, 100 times என்ன பண்ணிருங்கன்னா நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க பண்ணணுமான்ட்டு. அதை தாண்டி வந்து அவங்க போகிறது வந்து அஃபிஷியலா, சரிங்களா, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்காமல் என்ன பண்ணாதீங்கன்னா தயவுசெய்து கொண்டு போய் இந்த டிஆப்ஸில் போட்டு கனெக்ட் பண்ணுற வேலையே வேணாம். பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக சீரியஸ்லி சொல்கிறேன், நம்ம வேலெட்டில் இருக்கிற காசு எல்லாமே சீரியஸாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, கன்ஃபார்ம் இப்போ வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே டெலிகிராம் யூஸ் பண்ணுறனால என்ன பண்ணுவீங்கன்னா, டெலிகிராம் ஏதோ ஒரு சேனலில் போய் இருப்பீங்க, அதில் என்ன பண்ணுவீங்க நிறைய ஃபேக் நடக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேப் மாஸ் காயின்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளுமே குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேப் மாஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுலேயே வந்து ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அனுப்பிட்டு அவங்க சொல்கிறது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஓகே அஃபிஷியல் அப்படின்னு போட்டுருவோம், என்ன பண்ணிடுவாங்க நம்ம வேலெட்டில் இருக்கிறத வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து இப்போ எப்படி அஃபிஷியல்னு செக் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேன்கேக்ஸ் ஃபினான்ஸோட அவங்களோட ஓன் வெப்சைட்டில் இருக்கோம், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய க்ரோமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ட்ரஸ்ட்வாலெட்டில் கிடையாது, க்ரோமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கனெக்ட் அப்படின்ற. ஸோ பேன்கேக்ஸ் வெப்பில் அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு அதை ஓப்பன் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து லெஃப்ட் சைடு எண்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், இவங்களுக்கு தெரியுதான் தெரியல, அந்த காயினோட ரேட் இதெல்லாம் நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ இங்கே ஜூம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக் காயினோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டே அண்ட் நைட் மோடு இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வியூஸ் அப்படின்ற இது இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிகிராம் லிங்க் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் லிங்க், சரிங்களா. ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அவங்களோட இந்த சேனல் இந்த டீடைல் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து அதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாங்குவேஜ் கேட்குறாங்க, டாப்பில் இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன், சரிங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஜ் வந்து லோட் ஆகும், லோட் ஆகி பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிகிராமில் வந்துருச்சு, பார்த்தீங்களா. ஸோ டெலிகிராம் நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன், டெலிகிராம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ டெலிகிராமில் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளாடி போயிட்டோம்னா நம்ம அவங்களோட அஃபிஷியலான டெலிகிராம் சேனலுக்குள்ளாடியே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிருங்க, பாருங்கள் பேன்கேக்ஸ் ஜஸ்ட் வந்து ஜாயின் கொடுத்துருங்க, இது இவ்வளோதான், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக அட்மின் போடுற விஷயங்கள் எல்லாருமே டைப் பண்ணி போடுவாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்ம அட்மின் போடுறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், கரெக்டுங்களா. ஸோ அதில் மேலே வந்து கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அட்மின் போடுற விஷயங்கள் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து தப்பான ஒரு விஷயத்த, ஸ்கேமான ஒரு வெப்சைட்டையோ இல்லை ஒரு லிங்கையோ என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம அங்கே போய் கொண்டு போய் என்ன பண்ண மாட்டோம்னா தப்பான விஷயத்தில் போட்டு நம்மளோட இதை வந்து லாஸ் பண்ண மாட்டோம், ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ செகண்டரி சேம் லைக் அதுதான். இப்போ அதே க்ரோமில் தான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இனி ஒரு ஆப்ஷன் கூட அவங்களோட ட்விட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க, ட்விட்டரோட சிம்பிள் இருக்கும், சரிங்களா. இது வந்து இந்த வெப்சைட் மட்டும் கிடையாது, ஒரிஜினலாக இருக்கிற ஒரு காயின் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காயினோட ஒரிஜினலாக இருக்கிற டீடைல் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இந்த மாதிரி கீழே வந்து அந்த சிம்பிளை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ரெட்டிட்டாக இருக்கட்டும், மீடியமாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன பிளாட்ஃபார்மில் வந்து அவங்களோட ஓன் இது இருக்கோ அதோட டீடைல் அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணாலே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணலாம், சரிங்களா. அந்த காயினோட வந்து டீட்டெயிலை வந்து நம்ம எங்கே செக் பண்ணுறது, எப்படி எப்படி ஒன்று காயின்ஸை பார்க்குறது அப்படின்றத நாளைக்கு வந்து நம்ம அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். பட் இது வந்து அவேர்னஸ் வீடியோன்றதுனால கொஞ்சம் வச்சுக்கிறேன் நான் இது போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் அந்த ட்விட்டரோட சிம்பிள் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரிங்க, எனக்கு என்ன ஆயிரும்னா அவங்களோட அஃபிஷியலாக அவங்க யூஸ் பண்ணுற ட்விட்டருக்குள்ளாடி போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேன்கேக் ஸ்வாப் அப்படின்ட்டு அவங்களோட அஃபிஷியல் டீட்டெயிலாக வந்துருச்சு. இந்த அஃபிஷியலில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்களேன், அவங்களோட ஓன் வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இதில் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல், இவ்வளோ தான் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறது, சரிங்களா. இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னா இல்லை, ஈஸியாக கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான், சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு விஷயம் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து இப்போ சைன் இன் பண்ணும்போது ஐ மீன் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு லிங்கமே வந்து தப்பாக போடக்கூடாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் அவசர அவசரமாக போய் போடக்கூடாது, சரிங்களா. ஸோ ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமில் வந்து மாட்டினேன் அப்படின்றதுனால தான், சரிங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சீரியஸ்லி வந்து ஒரு காயின் வந்து பார்க்காம என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் அதை பை பண்ணிட்டேன், பட் எனக்கு அது லாஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம டீமில் வந்து அதிகமாக பை பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அந்த காயினை.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் வீடியோ போடல. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் கேட்டிங்க அண்டர் வேல்யூடு ஜம்ஸ் பற்றி போடுறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 39 காயின்ஸ் பற்றி போட்டிருந்தோம். பட் அதில் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் ப்ராப்ளம் வரல. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவுமே வந்து நான் ஒரு வாட்டி செக் பண்ணி தான் என்ன பண்ணுவேன்னா எல்லாருக்கும் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நான் வீடியோ போடும்போதே கொஞ்சம் லேட்டாக போட்டால் கூட கரெக்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியஸ்லி அது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை மீன்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, பட் என்னென்னா அது ஒரு அவேர்னஸ் அப்படின்றது தான். ஸோ அது என்ன காயின் அப்படின்றத கூட நான் சொல்கிறேனே. இது வந்து பார்த்தீங்கன்னா சேப் மூன் ஆர்ட், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ் பண்ணது. இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு, சரிங்களா? என்னென்னா இவங்க வந்து ஏர் ட்ராப் அப்படி இப்படின்ட்டு அதிகமாக கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் அனுப்புறீங்க, நான் வந்து பண்ணல. என்ன பண்ணாங்கன்னா 58,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம பார்க்கும்போது பெருசாக இருக்கும், இவ்வளோ 58,000 மெம்பர்ஸ் இருக்காங்க, கன்ஃபார்ம் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஐ மீன் இந்த காயின் வந்துச்சுன்னா நல்ல ஒரு பீக் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. பட் என்னன்னா இது வந்து ஏர் ட்ராப் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து உள்ளாடி வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து பாருங்கள் 11,000 பேர் வந்து நான் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஆன்லைனில் இருக்காங்க. பட் என்னன்னா எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஐடி, சரிங்களா? டிலீட்டட் அக்கௌண்ட் அட்மின் ஐடி அப்படின்ட்டு இருக்கு. கிரேசி பம்பிங் ஃபார் 10x அப்படின்ற மாதிரி, சாரி 100x அப்படின்னு பயங்கரமாக போட்டிருக்காங்க. 4,000 இது வரைக்கும் போட்டாங்க, அதுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல, சரிங்களா? போட்டவங்க எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே பை பண்ணலாம், பட் இன்றைக்கும் என்ன பண்ண முடியல, அந்த காயினை வந்து செல் பண்ண முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் வேறு நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனல், சாரி ஐ மீன் ட்விட்டர் அக்கௌண்ட், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க எந்த ஒரு ட்யூட்டுமே இருக்காது. ஸோ அவ்வளோதான், எந்த ஒரு ட்யூட்டுமே இருக்காது. ஜாயின்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த காயின் வாங்கும் போதும் ஜாயின்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் ஃபாலோவிங் பாருங்களேன், 4 பேர். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் 55.3K ஃபாலோவர்ஸ். சேவ் மூன் ஆர்ட் ஃபினான்ஸ்னு அவங்களோட வெப்சைட் வரையில் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ எல்லோரும் என்ன பண்ணிடுவோம்னா இதை பார்த்துட்டு கூட நம்ம வந்து ஏமாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இதை கிளியராக சொல்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரும்போது உனக்கு 100 என்ன பண்ணுங்கன்னா யோசிச்சுட்டு அந்த காயினை வந்து பை பண்ணுங்க அப்படின்றதான். உங்களோட ஓன் ரீசார்ஜ் யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்களும் திரும்ப திரும்ப அதை கற்றுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சேவ் மூன் ஆர்ட் ஃபினான்ஸ். ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுறேன் நான். கிளிக் பண்ணி நம்ம இப்போ வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், திஸ் சைட் கேன் பி ரீச்ட், சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த சைட்டை வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, பட் என்ன நான் அது ஓப்பனாக சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் ஒன் டைம் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுனால. பட் இந்த காயின் நான் வாங்கும்போது எவ்வளோக்கு வாங்கினேன், அதோடய பீக் எங்கே வந்து போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும், அதையும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்னென்னா பேன் கேக் ஷோப்பில் வந்து வச்சுருக்கேன். அந்த காயினோட காயின் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள், சரிங்களா? இவ்வளோ காயின் இருக்குது. இங்கே பிஎன்பியோட ரேட்டு பாருங்களேன், ஐயோ சாரி, இங்கே பாருங்களேன் இவ்வளோ காயினுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.06 பிஎன்பி இருக்கும். இது என்ன பண்ண முடியாதுன்னா சீரியஸாக வந்து யாராலும் என்ன பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது. இப்போ வந்து மேலே ஸ்லிப்பேஜ் வந்து பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ வச்சாலும் நமக்கு செல் பண்ண முடியாது. இப்போ 20% கூட வச்சு பார்க்குறேன் நான். இங்கே என்னென்னா ப்ரைஸ் இம்பேக்ட் டூ ஹை அப்படின்னு வந்து, சரி விஒனில் ஏதாவது வச்சு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்னா விஒனில் நம்ம வந்து செக் பண்ணலாம், சரிங்களா? ஸோ லைவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிஎன்பி போயிட்டோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சேப் முன்னாட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎன்பி வச்சுட்டேன், மேக்ஸிமம் கொடுத்துட்றோம். இன்சஃபிஷியன்ட் லிக்விடிட்டி ஃபாஸ்ட் ட்ரேடு, புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து சரி ஓகே ஒரு 20% வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதிகமாக 20% கூட வச்சிட்டோம். என்ன இருக்குது 20 வச்சாலும் என்ன கேட்பாங்க, இன்சஃபிஷியன்ட் லிக்விடிட்டி ஃபார் திஸ் ட்ரேட், சரிங்களா? ஸோ திரும்ப இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 50% வச்சாலுமே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இன்சஃபிஷியன்ட் லிக்விடிட்டி ஃபார் திஸ் ட்ரேட். ஸோ இதுதான், சரிங்களா? 50% வச்சாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப்பேஜ் பாருங்கள், 5% வந்துச்சு. ஸோ என்ன பண்ண முடியாது, இந்த காயினால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ இது என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட, ஐ மீன் நானே கூடன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எல்லாமே ரிசர்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணி போடுவேன். ஏன்னா அண்டர் ஜம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100-150 காயின்ஸ் பக்கத்தில் இருக்குது. பட் என்னன்னா நம்ம ஒரு 30 காயின்ஸ் போட்டிருப்போம், பட் கிடைக்குது லோவேலே கிடைக்குது, சீக்கிரம் வந்து முன்னாடி போயிடும் அப்படின்றதுனால எந்த காயினுமே தயவுசெய்து வாங்காதீங்க. ஸோ அதனால தான் நான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் டோட்டலாகவே. ஏன்னா நம்ம வந்து செக் பண்ணி போடுறதுக்கு என்ன இப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது, சரிங்களா? அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணல, நான் வந்து அதை பற்றி போடல, சரிங்களா? ஸோ அதை பற்றி இனி போடுறதா இருந்தால் கூட நம்ம வந்து செக் பண்ணி ரொம்ப செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலான்னா அந்த காயின்ஸ் பற்றி போடலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டிக்கு 100 செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டோம். கிரிப்டோவில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு வரும், ஒவ்வொரு அசட்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ண தான் செய்யணும், சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ அவங்கள வந்து தப்பு சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ் வேலட்டையோ இல்லை வந்து பேன் கேக்ஸ் போய் அவங்கள வந்து குத்தம் சொல்ல முடியாது, அப்படி கொண்டாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது என்ன பக்காவாக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ திடீர்னு வந்து அவங்க ஸ்கேம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அலர்ட்டாக இருக்க வேண்டியது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நாம மட்டும்தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா பி கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களோட ஒவ்வொரு காசும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக அவங்களால் காயின் வாங்கி வைக்க முடியுமோ அந்த லோ வேல்யூவில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. ஸோ அதிகமாகலாம் வாங்கணும்னு யோசிக்காதீங்க சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸுக்கு வாங்கிக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் அதான் சொல்லியிருப்பேன், 200 ருபீஸ் வாங்கிட்டு அது 1 இயர் கூட இருக்கட்டும், ஒரு பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா. ஸோ மற்றவங்க வந்து அதிகமாக வாங்குறாங்க, ஸோ அதிகமாக வாங்கிட்டு நம்ம உடனே ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படி யோசிக்காதீங்க. எல்லா காயினுமே நமக்கு அந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்காது, ஸோ அதுதான் உண்மை. அதனால் என்ன பண்ணாதீங்கன்னா வாங்கிட்டீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள், தயவுசெய்து ஹோல்டு பண்ணுங்கள். திடீர்னு என்ன ஆயிரும்னா காயின் பம்ப் ஆகும்போது நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், முடிஞ்சளவு உங்கள் அசட்டை வந்து சேவ் பண்ணுங்கள். பட் இதை தாண்டி வந்து இதை இன்னும் சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்றத நான் செக் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு, உங்கள் சைடில் ஏதாவது கிடைக்குது டீட்டெயில்ஸ் கிடைக்குதுனா கூட எனக்கு சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஒரு அவேர்னஸாக இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.